Hello students, what we have seen yesterday, ma'am? We have seen about the set of teeth and types of teeth. So we are going to see what are the types of teeth are there. Okay, wow. We have seen already, right? So we are going to see the picture and see what are the types and what are the types that are used. Okay, wow. So first, the type of teeth is incisors teeth. Okay. The next one is canine's teeth. The third one is premolars and the fourth one is molar teeth. Okay, what, ma'am? So the first, incisor teeth. The front four teeth in each jaw are called incisors teeth. அதாவது நம்ம பல்லில் ஃபஸ்ட்டு முதல்ல நாலு டீத் இருக்கு இல்லையா, அந்த ஃபோர் டீத்தஸ் தான் என்ன சொல்கிறாங்கன்னா இன்சிசர் டீத் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து அப்பர் ஜாலையும் இருக்கும் லோவர் ஜாலையும் இருக்கிற இந்த ஃபஸ்ட்டு ஃபோர் டீத்தஸை தான் இன்சிசர் டீத்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். தே ஹாவ் ஷார்ப்பர் எட்ஜஸ், அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா அந்த பல்லு நம்மளுக்கு எப்படி இருக்கும் ஷார்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வி யூஸ் தெம் டு கட் ஃபுட் இன் டு ஸ்மால் பீசஸ், அதாவது நம்ம இந்த டீத் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடை வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு இந்த டீத் வந்து யூஸ் ஆகுது. So they are called cutting teeth. அதனால தான் இந்த டீத் என்ன சொல்கிறாங்க கட்டிங் டீத் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வெரி குட். தென் வி ஹாவ் எயிட் இன்சிசர்ஸ். நம்ம பார்த்தோம் இல்லையா ஃபோர் அப்பர் ஜாலியும் ஃபோர் லோவர் ஜாலியும், அதான் சொல்கிறாங்க வி ஹாவ் எயிட் இன்சிசர்ஸ் ஃபோர் இன் ஈச் ஜா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வாட் இஸ் த நெக்ஸ்ட் செகண்ட் ஒன்டாமா கேனியன்ஸ். வெரி குட். த கேனியன்ஸ் டீத் இதான் வந்து செகண்ட் டீத். ஆன் எதர் சைட் ஆஃப் த இன்சிசர்ஸ் இஸ் அ ஷார்ப் pointed tooth called the canine, அதாவது incisor teeth இருக்கு இல்லையா அதுக்கு அடுத்து இருக்கிற pointed tooth-ஐ தான் இன் கேனியன் டீத் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த கேனியன் டீத் எதுக்கு யூஸ் ஆகுதுடாமா, நம்ம பார்த்தோம் இல்லையா, அதாவது நம்ம ஒரு ஃபுட்டு சாப்பிட்றோம்னா அதை கட் பண்ணி chew பண்ணி டியப் பண்ணி இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு யூஸ் ஆகுது இல்லையா. ஸோ ஃபஸ்ட் டூத் நம்மளுக்கு எதுக்கு யூஸ் ஆச்சு கட் பண்ணுறதுக்கு, இந்த செகண்ட் டூத் எதுக்குன்னா ஃபுட்டை டியப் பண்ணி கிழிக்கிறதுக்கு வந்து யூஸ் ஆகுது. ஸோ தே ஆர் கால் த டியரிங் டீத் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, இந்த டியரிங் டீத் எத்தனை இருக்குது? வி ஹாவ் ஃபோர் கேனியன்ஸ் டீத், டூ இன் அப்பர் ஜா அண்ட் டூ இன் லோவர் ஜா. வெரி குட். வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஒன் டாமா? த நெக்ஸ்ட் ஒன் இஸ் த ப்ரீமோலாஸ். இந்த ப்ரீமோலாஸ் அப்படிங்கிறது என்னென்னா அதுக்கு அடுத்து இருக்கிற டீத்தஸ், எதுக்கு இன்சிசர் டீத்க்கும் கேனியன் டீத்ஸ்க்கும் அடுத்து இருக்கிற டீத் தான் வந்து ப்ரீமோலா டீத் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தே கிரைண்ட் ஃபுட் அண்டு பிரேக் இட் இன் டு ஸ்மால் பீசஸ், அதாவது நம்ம சாப்பிட்ற ஃபுட்டை வந்து நல்லா மென்னிச்சுட்டு அதுக்கப்புறம் அது குட்டி குட்டி பீசஸாக வந்து பிரேக் பண்ணுறதுக்கு இந்த ப்ரீமோலாஸ் வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகுது. ஸோ தே ஆர் கால்டு கிராக்கிங் டீத் ஆர் சூயிங் அண்டு கிரைண்டிங் டீத். இந்த டீத்தை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா கிராக்கிங் டீத் ஆர் சூயிங் அண்டு கிரைண்டிங் டீத் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, இப்போது இந்த ப்ரீமோலாஸ் மொத்தம் எத்தனை டீத் இருக்குன்னு பார்த்தோம். தெர் ஆர் எயிட் ப்ரீமோலா டீத்ஸ், ஃபோர் இன் அப்பர் ஜா அண்ட் ஃபோர் இன் லோவர் ஜா. வெரி குட் அம்மா. ஸோ அப் டு தீஸ் த்ரீஸ், இந்த டீத்தெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் நம்மளுக்கு எப்படி இருக்கும்? ஆஃப்டர் த ஏஜ் ஆஃப் த்ரீ வி ஹாவ் த செட் ஆஃப் டுவெண்ட்டி டீத். ஸோ இதான் இந்த மூணு தான், தீஸ் த்ரீ டைப் ஆஃப் த்ரீ டீத்ஸ் ஒன்லி வி ஹாவ் இன் த வி ஹாவ் அ செட் டுவெண்ட்டி டீத். சரியா, இதுதான் நம்மளுக்கு இருக்கிற இந்த ஃபஸ்ட்டு டெம்பரவரி பீரியடில் இருக்க இந்த டுவெண்ட்டி டீத்ஸ். ஸோ இப்போ வந்து பர்மனன்ட் பீரியட் வரும் இல்லையா, அப்போ என்னெல்லாம் டீத், அப்போ என்ன டீத் வருதுன்றதை பார்ப்போமா. அதுதான் த மோலா டீத். த லாஸ்ட் த்ரீ டீத் ஆன் either side of the jaw are the molars. இது தான் வந்து மோலா டீத் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தே ஆர் ப்ராடர் தேன் த ப்ரீமோலாஸ். இந்த ப்ரீமோலாஸ் டீத்தை விட நம்ம பார்க்குற இந்த மோலாஸ் டீத் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. யூஸ் தம் டு க்ரஷ் அண்டு கிரைண்ட் ஃபுட். இது எதுக்கெலாம் யூஸ் ஆகுதுன்னா நம்ம ஃபுட்டை நல்லா மென்று அரைச்சி சாப்பிட்றதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ தி ஆர் கால்டு த கிரைண்டிங் டீத். இதை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா கிரைண்டிங் டீத் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மொத்தம் நம்மளுக்கு எத்தனை டீத் தாமா இருக்குது? இந்த மோலா டீத்ஸ் ரா டோட்டலி 12 மோலா டீத்ஸ் ஆர் தர். எப்படி? சிக்ஸ் இன் அப்பர் ஜா அண்ட் சிக்ஸ் இன் லோவர் ஜா. வெரி குட் அம்மா. சரி ஓகே, இப்போ இந்த 12 மோலார்ஸ் இருக்கு இல்லையா, இதில் ஃபஸ்ட்டு எயிட் வந்து ஃபஸ்ட்டே நம்மளுக்கு வந்து அப்பியர் ஆயிரும். ஓகேவா, அதாவது அவுட் ஆஃப் த 12 மோலாஸ் 8 மோலாஸ் அப்பியர் ஃபர்ஸ்ட், 2 ஆன் ஈச் சைட் ஆஃப் த ஜா, அதாவது ரெண்டு ஜாவோட ரெண்டு சைட்லேயுமே வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபார்ம் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. 4 லாஸ்ட் மோலாஸ் மே க்ரோ பிட்வீன் த ஏஜஸ் ஆஃப் 17 அண்ட் 25. ஸோ நம்ம பார்த்த மாதிரி ஒரு
பெர்மனன்ட் பீரியட் வரும்போது தான் இந்த லாஸ்டில் இருக்கிற மோலாஸ் வந்து நம்மளுக்கு க்ரோ ஆகுது. எப்போனா 17 and 25 அந்த டைம் வரும்போது நம்மளுக்கு இது வந்து க்ரோ ஆகுது. தே ஆர் காமன்லி நோன் அஸ் விஸ்டம் டீத். அதாவது இந்த டீத் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா விஸ்டம் டீத் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே நம்ம ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா நம்மளோட டீத்ஸோட டைப் பார்த்துருக்கோம், டைப்ஸ் ஆஃப் டீத் பார்த்துருக்கோம். ஓகே அடுத்து நம்ம நாளைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் த டூத் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஓகே நம்ம பாய்.